ஹாய் எவ்ரிவன், திஸ் பிரபு. இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக்கான என்ன ஸ்டாக்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மொமெண்டம் நல்லா இருக்க ஸ்டாக்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்புறம் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்புறம் ஸ்டாக் செலக்ட் பண்ணி கொடுக்கறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்டாக்ஸ் வந்து லெவல்ஸோடு உங்களுக்கு தெரிய வரும். போன வீக் கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் பிரேக் அவுட்லேயே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இது கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஃபஸ்ட் டார்கெட் வந்து 98 சொல்லியிருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு தான் மேலே க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கும் வந்து இது நல்லா ஒரு கண்டினியூ ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 107 இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது பிரேக் பண்ணி 107 பிரேக் பண்ணி போகும்போது 113 இருக்கும். ஓகே, அதோட ப்ரீவியஸோட ஹை. ஓகே, எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம்னு. நெக்ஸ்ட் வந்து வில்சன் கார்ப். ஸோ வில்ஸ்பன் கப் வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகும் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சொல்லிட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்க்க சொல்லிட்டு. ஸோ போன வீக்கில் நல்லா ஒரு க்ளோசிங் வச்சுருக்காங்க. வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு 37% வரையும் நான் இந்த போன வீக்லேயே வந்து 37% கிட்டே வந்து ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு நாளைக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த ப்ரீவியஸ் ஐயே பிரேக் பண்ணதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பி கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, எடுத்திருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, என்எல்சி இந்தியா இதுவும் சேம் அதே தான் வந்து ஒரு ஆர்சிஎஃப் மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தெரியுது. ஸோ கண்டினியூஸாக இது வந்து நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா இது 80 சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்தது வந்து 88. ஸோ இது நல்ல இது மூவ்மெண்ட் நல்லா போனோம். அடுத்த வீக்குக்குலேயும் நல்லா இருந்ததுன்னா 88 பிரேக் பண்ணிவிட்டு மேலே க்ளோசிங்கிறப்போ இந்த ப்ரீவியஸோட ஸ்விங் ஆகிய வந்து அது பிரேக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ். வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து ஒரு 17% கிட்ட ஏற்றி தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வால்யூமும் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது இந்த ப்ரீவியஸ் ஐயே வாடகைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா க்ளோசிங் நல்லா இருக்கிறதுனால ஸோ ஒரு வால்யூமும் இருக்குது. ஸோ பிரேக் இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஷிப்பிங் இந்தியா வந்து இந்த கன்சாலிஷன் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் வந்து இது இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கே திருப்பியும் வந்து ட்ரெண்ட் லைன் தொடரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ இது பிரேக் அவுட் ஆகலைனா இது நிறைய போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு கன்சாலிஷன் ஆகிட்டு ஒரு அக்கோமடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேல்பின் பாயிண்ட். ஸோ இதுவும் அதே தான், வீக்லியில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியல. ஸோ பிரேக் அந்த ட்ரெண்டை தொட்டுட்டு தான் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீக் வந்து மேலே ஓப்பன் கிடச்சி ட்ரேட் ஆகும்போது இது பிரேக் ஆகி நல்லா போகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்கேஸ் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம். எடுக்க போகிறீங்கன்னா டே சார்ட்டில் இந்த வீக் வந்து பிரேக் அவுட் வருதான்னு பாருங்கள். பிரேக் அவுட் கிடச்சதுன்னா நம்ம எடுக்கலாம் திருப்பியும். ஓகே, நம்ம இந்த வீக்கான ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஐ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் வேஜில் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்விங் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளாகவே ரொம்ப வீக்காகவே ஒரு கன்சால்டேஷன்லே தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி இது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த ஸ்விங்க்கு வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு ரேலி வந்து. ஓகே, இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் வந்து இதை மேலே பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். ட்ரேட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் நிறைய வாய்ப்பு சான்சஸ் இருக்குதுன்னு அடுத்த ஸ்விங்க்கு. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து நம்ம இங்கேயே வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு மூவ் தான் கொடுத்துருந்தது. என்னதான் மார்க்கெட் இறங்கினாலும் சின்ன சின்ன ஒரு வீக்லி ஒரு டூ ஒன் ஆர் வீக்ஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்தாலும் ஸோ இதோட மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஹையில் தான் போயிடுது. ஸோ இந்த போன வீக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் இருக்குது. போன க்ளோசிங் வந்து ஒரு 7-6% கிட்ட ஏற்றி தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கேருந்தே நம்ம சொல்லியிருப்போம் இதை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இதை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு டெய்லியில் இந்த இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போச்சுன்னா நம்ம டார்கெட் வந்து இங்கே வச்சுட்டு நம்ம சொல்லியிருப்போம் ஃபஸ்ட் டார்கெட் இதுன்னு. ஸோ அதை மெட்டா ஆகிடுச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 2409 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஸ்லெடிஸ் லேப். இது வந்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. என் டபுள் பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஆகிட்டு மேலே போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த வீக்கில் வந்து பிரேக் ஆகுதா பாருங்கள். பிரேக் ஆகிட்டு மேலே க்ளோசிங் வந்ததுன்னா அடுத்த வீக்குக்கெலாம் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து ட்ரெண்டை வந்து சேஞ்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா இது டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஏன்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரிசல் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இந்த கன்சாலேஷன் பிரேக் அவுட் ஆகும் போது பிரேக் அவுட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆக முன்னாடி ப்ராஃபிட் புக் பண்ணி திருப்பி அந்த ட்ரெண்ட்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 weeks வந்து இந்த வீக்லேயும் நல்லா இருந்தது. போன வீக்லையும் பார்த்து நல்லா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்து. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூமோட க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஒரு 16% கிட்ட ஏற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 4319 இருக்கும். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு இது மேலே க்ளோஸ் ஓப்பன் கிடச்சி ட்ரேட் ஆகும் போது நம்மளோட டார்கெட் 4319 இருக்கும். ஓகே, ஏன்னா எடுத்திருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்பிஎல். எம்ஆர்பிஎல் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகிட்டு நம்ம இன்ட்ராடேடுக்கும் நிறைய கொடுத்துருப்போம். ஓகே, ஒரு ஒன் ஆர் வீக் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி இருந்தாலும், ஸோ போன வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 37% கிட்ட வந்து எடுத்துகிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க போன வீக் மட்டுமே. நல்ல ஒரு வால்யூமும் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம கொடுத்த டார்கெட்டுக்கும் 86 சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு, ஒரு 1 ஹவர் வீக் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட நம்ம போகலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக்கு நல்லா இருந்ததுன்னா நம்ம இன்ட்ராடே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஹோல்டிங் ஹோல்ட் பண்ணாமல். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஏறிடுச்சு, ரொம்ப இதுவாகினதுனால ஹோல்ட் பண்ண வேண்டாம். என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இன்ட்ராடேட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதானி போர்ட்ஸ். அதானி போர்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துகிட்டு அதை வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கலன்னா கார்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ட்ரெண்ட்குள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சாங்க. போன வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 9% ஏற்றி தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது இப்போ வரைக்கும் வந்து நல்லா இருக்குது, ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது சஸ்டெயின் ஆகுதான்னு பார்ப்போம். சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த வீக்கில் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்க தந்தால் நம்ம டெலிகிராமில் போடுவோம். டெலிகிராமில் ஜாயின் ஆகலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சொன்ன ஸ்டாக்ஸ் தவிர வந்து உங்களுக்கு வேறு எதனா ஸ்டாக்ஸ் வேணும்னா நான் வந்து ப்ரைட் குரூப்பில் தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ப்ரைட் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, சொன்ன ஸ்டாக்ஸில் வந்து லெவல்ஸுக்கு அப்புறம் ட்ரேட் ஆச்சுன்னா வந்து நீங்கள் உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.